அப்படியால் என்ன பயங்கரமான வெயில், மதிய வெயில், சுட்டு அடிக்கிற வெயில், அப்படியே தீ பிடிச்சிரும் போல சட்டையில், அப்படி ஒரு வெயிலில் போய் மொட்டை மாடில் போய் மல்லாக்க படுத்து கிடந்திருக்கான். வீட்டுக்கார அம்மா இப்படி கிருக்கனா வேணாம் நினச்சிருந்த அவனை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், என்னையாச்சு சும்மா ரெடி டாக்டர் சொன்னார் வகுத்த காயப்படம்ட்டார் நல்ல வழிக்கு அடுப்பில் போய் படுக்காமல் பண்ணிட்டான். அப்படி சாதாரணமாக பேசுகிற விஷயம். ஸ்கூலுக்கு ஒருத்தன் போனவன் வாத்தியார் கட்டுக்கு, ஏன்டா ரெண்டு பேர் லேட்டு, நீ ஏன் லேட்டு சார், ₹1 காயின் கிடஞ்சி சார், ₹1 தொலைச்சிட்டேன் அதனால் தேடிக்கிட்டே இருந்து போனேன், ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆகிப்போச்சு லேட்டு சார். சரி நீ ஏன் லேட்டு, நான் தான் சார் அந்த ₹1 மிதிச்சுக்கிட்டே இருந்தேன், ஏன்னா இவன் இவன் போனாத்தான் அவன் அடுத்து பின்னாடி வர முடியும், மிதிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதில் அந்த ₹1க்காக பல நேரத்தை செலவழிப்பாங்க, ₹1 காயின் கிடச்சின மிதிச்சுட்டு அது எடுக்கிறதுக்கு அவன் பண்ணுற வேலை மாதிரி வேறு எவனும் பண்ண முடியாது. அப்படி எல்லாரும் சுற்றி ஒரு வார் பார்ப்பாங்க, ரொம்ப அப்படியே பகுமான கோழி பறந்த மாதிரி ரேஸை பார்த்துட்டு யாரும் இல்லைண்டா ரேஸாக அங்கே ஒரு சொறி சொறிவேன், அப்பையும் பார்க்கலாம் அப்படி லீஸாக, அப்படி ஒரு அரிப்பு மனுஷனுக்கு வரவே வராது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் சொறிஞ்சு அப்புறம் எடுத்துகிட்டு போவேன்.